ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசான் சொல்ல எப்படி இருக்கீங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் இந்த விஷயம்தான் இப்போது ரொம்ப போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மணி பாக்ஸ் மணி பெட்டி இந்த பெட்டி எடுத்து வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு சின்ன பண பை மாதிரி வந்துச்சு பணம் மூட்டை மாதிரி வந்துச்சு அதை வந்துட்டு டபால்னு கட் பண்ணி நம்ம கதை ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாப்புல பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சாப்புன்னு முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டாப்புல கடைசியாக கேட்டாப்புல இதுதான் அவங்க முடிவா அவர் ஆமா பிக் பாஸ் நான் கிளம்பரம் பிக் பாஸ் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு லட்சத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க என்னடா இந்த படி பண்ணிட்டாங்களே ஒரு மணி பெட்டின்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு சரி இன்னொன்று கொடுப்போம் நம்ம கொடுக்காத டாஸ்க்கான்னு சொல்லிட்டு இன்னங்க வச்சுக்கனு சொல்லிட்டு மணி பாக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டாங்க அந்த பாக்ஸ் பெட்டியோட வந்து வந்து நிற்கிது ஒரு ஷாக்கு இன்னங்க சொல்றீங்க ரெண்டாவது வாட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆமா என்ஜாய் பண்ணுங்க இப்போ இருக்கிற அஞ்சு பேர்ல ஒருத்தர் எடுத்துகிட்டு போங்க யார் எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம் பட் இப்போந்து மூணு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம கூட சொல்லியிருந்தோம் இந்த பெட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம சிவன் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் சாத்திய குறுகளும் அப்படி தான் இருக்கு ஏன்னா அமுதவானை எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் பட் அமுதவானை நேற்று சொல்லிட்டாப்புல தனலட்சுமி கிட்ட எனக்கு தேவையே கிடையாதுன்னு மைனா ஆல்ரெடி கமல்ஹாசன் எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க எனக்கு தேவை கிடையாதுன்னு அசீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தன்னம்பிக்கையின் உச்சியத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவரு விக்ரமன் உங்களுக்கே தெரியும் அவர் வந்துட்டு நம்பிக்கையும் இருக்குது ப்ளஸ் அவருக்கு வந்துட்டு ஆதரவும் வெளியே இருக்குன்ற விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவர் எடுக்க மாட்டாப்ல ஸோ மிச்சமதி இருக்கிறது நம்ம சிவின் மட்டும் தான் இது வரைக்கும் எந்த விஷயங்களையுமே அவங்க ஷேர் பண்ணதே கிடையாது இவங்கள மாதிரி அப்படின்றிருக்கும் போது அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அவங்க இதுவரைக்கும் சாதித்ததே பெரிய விஷயம் சூப்பரான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க திருநங்கைகளுக்கு ஒரு முன் மாதிரியாக வந்துட்டு ஒரு உதாரணமாக அவங்க வந்துட்டாங்க ஸோ போகும்போது வெறும் கையால் போகிறதுக்கு பதில் இந்த பெட்டியோட போனால் சமசீனாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோடய கருத்தாக இருந்துச்சு இப்போ கிடைச்ச தகவல் படிப்படுத்திங்கன்னா அவங்க தான் அந்த பெட்டி எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்கற மாதிரி நியூஸ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இது வந்து நம்மளுக்கு லைவில் பார்க்கும்போது தெரியும் பட் இப்போ கிடைக்கிற நியூஸ் படி பார்த்தா அவங்க தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது எனக்கு ஹாப்பி தான் பட் ஷிவின் எடுக்காமல் இருந்தால் அமௌன் எடுத்திருந்தா இன்னும் ஹாப்பி பட் மைனா தான் என்னுடைய கருத்து ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பட் மைனா அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸோட கையை பிடிச்சத அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஒருத்தங்க எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இதில் சிவின் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே ஷிவின் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எடுத்திருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இல்லையா என்னும் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே